Hello friends, welcome to our channel. நான் உங்களுடைய துர்காதரி ராஜன். இன்னைக்கு நாம சுவையான டாப் டக்கரான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. மூணு பெரிய பொட்டேட்டோ எடுத்துருக்கோம். அதுக்கு அரை கிளாஸ் தண்ணி, அப்புறமா குக்கரை மூட வேண்டியதான். அப்புறமா ஆவி வந்த உடனே வெயிட்டை போட்டு விசில் வந்தோடனே சிம் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் எடுத்துட வேண்டியதான், ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ அதுக்கு வந்து தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும், கருவேப்பிலை கொஞ்சம். அப்புறமா கரம் மசாலா, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா மிளகாய், மல்லித்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கோம். அப்புறமா வந்து பொட்டேட்டோ வேக வச்சு தோலை உரித்து கட் பண்ணி வச்சது. அதுக்கப்புறமா கல் உப்பு தேவைக்கேற்ப. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு அதில் வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கணும். இப்போ சேர்த்துக்கிட்ட உடனே நல்லா கொஞ்சம் வதங்க விட்டுட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து அதில் வந்து உப்பை சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து உப்பை சேர்த்துக்கணும். திரும்ப உப்பை சேர்த்த உடனே நீங்கள் வந்து அதை வந்து வதக்கிக்கோங்க. அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கணும். இப்போ இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் வந்து நல்லா வதக்கிட்டு டொமேட்டோ வந்து சேர்த்துக்கணும், அதாவது தக்காளி. அதுக்கப்புறமா இந்த மாதிரி திரும்ப வதக்கி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ ஒரு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, சாரி, மிளகாய், மல்லித்தூள். அதுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து எதுவுமே ஒட்டாமல் மிக்ஸ் ஆகாமல் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ண வைக்க நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி தான் நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம். ஏன்னா இது வந்து அது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண தான் அது வந்து தண்ணி சேர்க்குறோம். ஸோ பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ கல் உப்பு அதில் சேர்த்துக்கிறோம் 100 முறை. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து மூடி வைக்க வேண்டியதான். இப்போ நம்ம இதை வந்து திறந்து பார்க்கலாம். ஆஹா, நல்லா கமகமான வாசனை வருது. இப்போ மேலே புதினா லீவ்ஸ், அதாவது மின்ட் லீவ்ஸ் வந்து மேலே சேர்த்துக்கணும். இப்போ மெல்லமாக சாஃப்டாக ஸ்மூத்தாக அது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்து சாஃப்டாக பண்ணிக்கோங்க, ஸ்மூத்தாகவும் இந்த மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஹா, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது, சாப்பிட்லாம் போல் தோணுது இப்போயே. ஆனால் சூடாக இருக்குது. அப்புறமா பவுலுக்கு மாற்றிட வேண்டியதான். இன்னும் ஒரு முறை நம்ம வந்து மூடி வச்சு திறக்கலாம். ஆஹா, நல்லாவே ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ரெடி சர்வ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. பாருங்களேன், ஆஹா ஆஹா. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஏ, இப்போ இதை பவுலுக்கு மாற்றியாச்சு. ஆஹா, ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளோட சுவையான பொட்டேட்டோ ஃப்ரை இஸ் ரெடி. ஸோ இப்போ நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சியர்ஸ். செம்ம சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எங்கள் கிட்டே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. அதுக்கப்புறமா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.